வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஐயா, இன்னைக்கு சனிக்கிழமை காலை 9 to 10 நமக்கு வர்ம கிளாஸ் நடக்க போகுது. 10 வர்ம கிளாஸுக்கு வாங்க, உள்ளே போவோம். யாராரு என்ன வர்மம் பண்ணாங்க அங்கிறதே அவங்க சொல்லுவாங்க, அதை இப்போ நம்ம பார்ப்போம். வணக்கம் எல்லாருக்கும், ஐயா வணக்கம் எல்லாருக்கும், காலை வணக்கம். இப்போ நம்ம வந்து வர்மம் ஒரு மர்மம், வர்மம் ஒரு மர்மம் அங்கிறத இப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸ் மூலமாக பார்க்க போகிறோம். வர்மம் ஒரு மர்மம், இப்போ நமக்கு முதுகும் முதுகு சார்ந்த வர்மங்களும் இப்போ நம்ம அங்கே பார்க்க போகிறோம். இன்னைக்கு முதுகுக்கு பின்னால எவ்வளவு வர்மங்கள் இருக்குன்னு பார்க்க போகிறோம். முதல் வர்மம் சுளுக்கு வர்மம், மேலே இருக்குது. அதுக்கு கீழே சிப்பி சக்கர வர்மம், அதுக்கு கீழே வாரிலகி வர்மம், இன்னொன்று தும்மி வர்மம், கைக்கட்டி காலம், பித்துக்காய் வர்மம், அதுக்கு பக்கத்தில் மாற்றான்காலம், அழல் வர்மம், அல்லி வர்மம், திண்ணல் வர்மம், ஜலப்பிற வர்மம், மலப்பிறை வர்மம். இப்போ முதுகில் உள்ள வர்மம் முதல் வர்மம் சுளுக்கு வர்மம். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஜப்பை பின்னால் இந்த கையினுடைய ஜப்பை இருக்குல்ல, இந்த ஜப்பையில் கிட்டத்தட்ட மேலிருந்து கீழே வரைக்கு 4 வர்மங்கள் வருது. அந்த 4 வர்மங்கள் என்னென்ன வர்மங்கள் சொல்றேன். முதல் வர்மம் மேலே இந்த கைப்பட்டையினுடைய மேலே இந்த இருக்கு பாருங்க, சுளுக்கு வர்மம் மேலே இருக்குது. சுளுக்கு வர்மம் இந்த இருக்கு பாத்துங்க, அந்த சுளுக்கு வர்மத்தை நாம் ஆக்டிவேட் பண்ணால் என்னென்ன பாதிப்புகள் இருந்தால் அது குறைஞ்சிரும். அதாவது வாயு குத்து, ஒவ்வொரு இடத்துலையும் இங்க குத்துது அங்க குத்துது, உடம்பெல்லாம் வாயு குத்துக்கே ஸ்ட்ரபிள்ஸ் வைப்பாங்க, அது போயிடும். அதுக்கடுத்தது மூச்சு ஏறி இறங்கி மூச்சு இழுப்புங்க, அது போயிடும். அடுத்தது ரெஸ்ட்லெஸ், அமைதி இல்லாம இருப்போம், ஒரே ஆரவாரமா படபடப்பா இருப்போம், அது போயிடும். வாத நோய்கள், எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட்கள்ல வாதம் காத்திருக்குதோ அது பூரா போயிடும். அதுக்கடுத்து அதுக்கு கீழே சிப்பி சக்கர வர்மம்னு ஒரு வர்மம் இருக்கு. அந்த சிப்பி சக்கர வர்மத்தை ஆக்டிவேட் பண்ணா தும்மல், தொடர்ந்து தும்மல் வந்துகிட்டே இருக்கும். அந்த தும்மல் நிற்கும், வீக்னஸ், டயர்டா இருப்போம், வீக்னஸ் போயிடும். மூச்சு இந்த மாதிரி மூச்சு அடிக்கடி இழுத்து விடுவோம், அது போயிடும். இருமல், நம்மளை அறியாம இருமுவோம், இருமல் போயிடும். நெஞ்சு வலி, நெஞ்சு வலி போயிடும், செஸ்ட் பெயின். அப்புறம் எல்லா விதமான பெயினும் போயிடும். எதுல இந்த சிப்பி சக்கர வர்மம். அதுக்கடுத்து அந்த முதுகுனுடைய பின்னால கைக்கு சென்டர்ல வரும் வாரிலகி வர்மம், வாரிலகி வர்மம்னு இந்த இருக்குது. அந்த வர்மத்தை ஆக்டிவேட் பண்ணால் கோபம், பயங்கரமான கோபம் வரும், அந்த கோபம் குறையும். டயர்ட்னஸ், ரெஸ்ட், அதாவது வீக்கா இருப்போம், அந்த வீக்னஸ் போயிடும். மூச்சு முட்டுதல், சஃபகேஷன், அந்த மாதிரி போகும். நெஞ்சு வலி, செஸ்ட் பெயின் போகும். உடல் புறாவும் அதிகமான உஷ்ணம் இருக்கும், அந்த உஷ்ணம் போகும். வாரிலகி வர்மம், அதாவது முதுகுக்கு பின்னால் இந்த கையினுடைய சென்டர்ல வர்றது வாரிலகி வர்மம்னு பேரு. அதுக்கடுத்த வர்மம் தும்மி வர்மம், தும்மி காலம் இல்லைன்னா தும்மி வர்மம் சொல்லுவாங்க. பாருங்க, இந்த சப்பையினுடைய கீழ்ப்பகுதி கடைசி அந்த தும்மி காலத்தை ஆக்டிவேட் பண்ணால் தூண்டினால் ஆஸ்துமா, எப்பேற்பட்ட ஆஸ்துமா இருந்தாலும் குறையும். அதுக்கடுத்தது இருமல், காஃப், அது குறையும். இது இருமல் வந்துகிட்டே இருக்கும், தொடர்ந்து தொண்டையிலிருந்து நமக்கு இது பண்ணிக்கிட்டே இருப்போம், இருமல் குறையும். மூச்சு முடுத்தல், சொஃபகேஷன், அதாவது நம்மளை அறியாம மூச்சு காத்து உள்ளையும் போய் வெளியையும் முட்டிக்கிட்டு இருக்கும், மூச்சு முட்டு மயக்கம் ஒரு நிலைமை வரும், ஏன்னா சஃபகேஷன், அது குறையும். ஆண்மை குறைவாக இருந்தால் அவங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். கேஸ் ட்ரபிள்ஸ், கேஸ் ட்ரபிள்ஸ், எல்லா விதமான கேஸ் ட்ரபிள்ஸையும் குறைக்கும். பல்பிட்டேஷன், படபடப்பை குறையும். முதுகில் இருக்கக்கூடிய 13 வர்மங்களில் இப்போ 4 வர்மங்கள் பார்த்துருக்கோம், 1, 2, 3, 4. அதுக்கடுத்தது கை கிட்டி காலம், கை கிட்டி இல்லைன்னா கை கட்டி காலம்,
இந்த கை கிட்டி காலத்தை, அந்த கை கிட்டி காலத்தை ஆக்டிவேட் பண்ண, அதாவது மசில்ஸ் தசைகள் ஸ்டிஃபா இருந்தா தசைகள் சாஃப்ட் ஆகும். அதுக்கடுத்தது கை கால உள்ள வலிகள் பூராம் போகும், முதுகு வலி கம்ப்ளீட்டா போயிடும், தோள்பட்டை வாதம் தோள்பட்டை பெயினும் போயிடும். இந்த சைடுல கை கட்டி வர்மம் ஒரு வர்மத்தை ஆக்டிவேட் பண்ணாலே முதுகு தண்டு ஃபுல்லாவே அந்த முதுகு வலி ஃபுல்லா போயிடும். அதுக்கடுத்தது பித்துக்காய் வர்மம், அதுக்கு நேர பின்னால முதுகுனுடைய நடுப்பகுதியில ஒரு ஓரத்தில் இருக்குது பித்துக்காய் வர்மம், ஒரு வர்மம் இருக்கு. இது உடம்புல உள்ள எல்லா இடத்துல உள்ள கேஸ் ட்ரபிள்ஸ், எங்கெல்லாம் கேஸ் இருக்குதோ அந்த கேஸ் ட்ரபிள்ஸை பூரா காலி பண்ணிடும். பசி இல்லாதவங்களுக்கு பசி உண்டாக்கும். அடுத்தது ஆண்மை குறைபாடு, என்ன குறைபாடு இருந்தாலும் அந்த பித்துக்காய் வர்மத்தை ஆக்டிவேட் பண்ணால் அந்த குறைபாடுகளை சரி பண்ணும். அதுக்கடுத்து தனியாக இருந்து தனியாக ஃபீல் பண்ணுவோம், ஐயோ ஒத்தையில் இருக்கிறமே நமக்கு யாரும் இல்லையே, அந்த மாதிரி வெறுப்புணர்வு நம்ம கிட்டே இருக்கும். அந்த வெறுப்புணர்வை அந்த பித்துக்காய் வர்மத்தை ஆக்டிவேட் பண்ணால் அந்த பித்துக்காய் வர்மம் அந்த லோன்லினஸை எடுத்து விட்டுரும். இந்த முதுகினுடைய பின்னால் ஓரத்தில் வருது இந்த ஆறு வரும், 1, 2, 3, 4, 5, 6 சுளுக்கு வர்மம், சிப்பி சக்கர வர்மம், வாரிழகி வர்மம், தும்மி வர்மம், கை கட்டி காலம், பித்துக்காய் வர்மம், ஆறும் ஒரு ஓரத்தில், இந்த வர்மங்கள் பூரா ஓரத்தில் இருந்தது. ஆறு வர்மங்கள் பார்த்துருக்குறோம், இனி ஏழு வர்மங்கள் பார்க்க போகிறோம். இது ஏழும் முதுகினுடைய சென்டரில் இருக்குது, அதில் முதல் வர்மம் மேலே இருக்குது. இந்த தும்மி வர்மத்துக்கு கொஞ்சம் கீழே நடு முதுகில் இருக்குது. மாற்றான் காலம், மாற்றான் கால வர்மம், அது என்னென்ன வேலையெல்லாம் செய்யும்னா உடம்பெல்லாம் குத்துது குத்துது குத்துது, ஊசி குத்துற மாதிரி குத்துது குத்துது குத்துதம்பாங்க, அந்த குத்தல் பூரா எடுத்துரும், மூச்சடைப்பை பூரா எடுத்துரும். உடம்புல டயர்டுனஸ், அதாவது ரொம்ப களைப்பாக இருப்போம், டயர்டுனஸை எடுத்துரும். அடுத்தது உடம்புல உள்ள உடம்புக்குள்ள வலிக்குது, உள்வலி உள்வலி உள்வலிம்போ, மேல உள்ள வலி தனி உடம்புக்குள்ள வலி, டீப் ஸ்ப்ரெயின், உள்ள ஆழமா அழுத்தும் போது உள்ள அடிபட்டிருக்கும், நம்ம கீழே விழுகும் போது உள்பக்கம் அடிபட்டிருக்கும், டீப் ஸ்ப்ரெயின், அதாவது ஆர் உள்வலி, அந்த உள்வலியை மாற்றான் காலம் குறைக்கும். அடிக்கடி படபடப்பு, பல்பிட்டேஷன், அடிக்கடி நமக்கு ஒரு மாதிரி படபடப்பு வரும், அது குறைக்கும். உடம்பில் இருக்கக்கூடிய சகல விதமான வலிகளையும் இந்த மாற்றான் காலம் வர்மம் குறைச்சிரும். அதுக்கடுத்தது முதுகினுடைய சென்டர் இருக்கக்கூடிய வர்மம் பேர் அழல் வர்மம். இது மூத்துக்கினுடைய நடுவில் வருது, ஏன்னா அதில் மேலே உள்ள வர்மம் மாற்றான் கால வர்மம், அதுக்கு நடுவில், அதுக்கு அடுத்து கீழே முதுகினுடைய சென்டரில் வர்றது அழல் வர்மம். அது வந்து காய்ச்சலை உடனே குறைக்கும், ஃபீவரை உடனே குறைக்கும். படுக்க போட்டுட்டு சென்டர் முதுகில் இந்த இதை வச்சு அமுக்குங்க, கட்டை விரல வச்சு அப்படியே 11 தடவை ஆண்டி கிளாக் வைஸ், அப்படியே 11 தடவை கிளாக் வைஸில் அமுக்கணும்னா காய்ச்சல் உடனே நிற்கும். ஃபீவர், குளிர், குளிர் ஜுரம்பம், காய்ச்சலும் நிற்கும் குளிரும் நிற்கும். நடுக்கம், உடம்புலாம் கிடுக்கிட்டு நடுங்கும், அந்த நடுக்கம் நிற்கும். இருமல், நம்ம அறியாமல் இருமல் வந்துக்கிட்டே இருக்கும், இருமல் நிற்கும். மென்டல் டிஸார்டர், பைத்தியம் பிடிச்சவங்களை போய் இருப்பாங்க, அதுவும் நிற்கும். நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாகும். இப்போ அழல் வர்மத்தை பார்த்துருக்குறோம். அதுக்கடுத்தது அல்லி வர்மம். அந்த அல்லி வர்மம் இங்கே அந்த பட்டக்ஸ் இருக்குல்ல, பட்டக்ஸ் சேர்ற இடத்துல சென்டரில் நடுவில் இருக்கிற அல்லி வர்மம், இங்கே பாருங்க. அல்லி வர்மம் எதெல்லாம் செய்யுதுன்னா ஆண்மை குறைவை சரி பண்ணுது. அடுத்தது நுரையீரல் வியாதிகள், லங்ஸ் சம்பந்தப்பட்ட என்ன வியாதிகள் இருந்தாலும் குணப்படுத்துது. வாயு ட்ரபிள்ஸ், கேஸ் பிரச்சனையை சரி பண்ணுது. நீரழிவு, சக்கரை நோயை சரி பண்ணுறது. உடம்பில் இருக்கக்கூடிய டயர்டுனஸை சரி பண்ணுது. பிறவி நோய்கள், என்ன நோய் பிறவி நோய் இருந்தாலும் குணப்படுத்தும் இந்த அல்லி வர்மம். அதுக்கு கீழே அல்லி வர்மத்துக்கு நேர கீழே பின்னல் வர்மம் இருக்கு, இந்த இருக்கு பாருங்க. பின்னல் வர்மம் மலச்சிக்கலை சரி பண்ணும்,
ஞாபக மருதியை சரி பண்ணும், அதுக்கடுத்தது ஆண்மை குறையையும் சரி பண்ணும் பின்னல் வர்மம். அதுக்கடுத்த வர்மம் ஜலப்பிர வர்மம், அதாவது நம்ம பட்டக்ஸ் பின்பக்கத்துல சென்டர்ல வரும் ஜலப்பிர வர்மம். மலப்பிர வர்மம் நம்ம மலம் இருக்கிற இடம், அதுக்கு மேல வர்றது ஜலப்பிர வர்மம். இந்த இருக்கு பாருங்க ஜலப்பிர வர்மம். அந்த ஜலப்பிர வர்மத்தில் என்னென்ன வருதுன்னா, அதாவது வாய்வு சம்பந்தப்பட்ட இந்த இது பூராவும் போயிடும். மாதவிடாய் பெண்களுக்கு மென்சுரல் டிசார்டர்ஸ், மென்சுரல் டிசார்டர்ஸ் பூராம் ஜலப்பிர வர்மத்தில் குறையும். பெண்களுக்கு மூச்சு திணறல் போகும், நரம்பு நோய்கள் போகும், நீரழிவு நோய்கள் போகும், வாயில் எந்நேரம் எச்சு ஊறிக்கிட்டே இருக்கும், அதுக்கும் இந்த ஜலப்பிர வர்மத்தை தூண்டினால் சரியாகும். சலப்பிர வர்மம் அதுக்கு கீழே நேராக இருக்கிறது மலப்பிர வர்மம். மலம் வெளியே போகும் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் மேலே, அது வந்து மலச்சிக்கலை சரி பண்ணும், ஆண்மையை பெருக்கும், முதுகு வலி பேக் பெயின் சரி பண்ணும், வயிற்று நோய்கள் சம்பந்தப்பட்டது அவ்வளவையும் சரி பண்ணும். இன்னொன்று பதிமூணாவது வர்மம், பதிமூணாவது வர்மம் பூவல் வர்மம். அந்த மலம் இருக்கிற இடத்துல வர்றது, மலம் இருக்கக்கூடிய அந்த எண்டில் முனையில் பூவல் வர்மம். தலைவலி எப்பேற்பட்ட தலைவலி இருந்தாலும் போக்கும், ஆண்மையை கூட்டும், அடுத்தது கால் வலி போகும், கண்ணோய்கள் போகும், மயக்கம் போகும். அதாவது விழிக்கிருக்கிற அந்த அந்த விழிக்கிருக்கிற இடம் இல்லை, அதுக்கு நேராக ஒரு லேசாக ஒரு விரல் மேலே வச்சோம்னா பூவல் வர்மம்னு பேர் இந்த இடம். அப்போது இந்த பதிமூணு வர்மங்களை தூண்டும் போது நமக்கு எவ்வளவு வேலைகள் நடக்குது பாருங்க. வர்மம் ஒரு மர்மம், அப்போ அந்த மர்மமான வேலைகள் அவ்வளவும் இங்கே நடக்குது, மறந்துடாதீங்க. அப்போ இப்போ முதுகு பின்னால் இருக்கக்கூடிய பதிமூணு வர்மங்களை நாம் பார்த்துருக்கிறோம். இந்த பதிமூணு வர்மங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வச்சுக்கிடுங்க. உடம்புல உள்ள சகல இடமும் ஆக்டிவேட் ஆகும் இந்த பதிமூணு வர்மங்களை தூண்டினார். இப்போ போன வாரத்திலிருந்து நேத்து வரைக்கு யாரெல்லாம் வர்மக்கலையில என்ன சாதிச்சீங்க தயவுசெய்து சொல்லுங்க. இன்னைக்கு ரொம்ப பேர் புதுசா வந்திருக்கிறாங்க, அவங்களை தெரிஞ்சுக்கிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு, தயவு செய்து சொல்லுங்க பார்ப்போம். அவங்களுக்கு கை வலி பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு பூர்ண குணமாயிட்டு இருக்கு. ஒரு டாக்டர் அம்மாவுக்கு முருகேசன் ஐயா திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய டாக்டர் அம்மாவை குணப்படுத்தி இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி. அடுத்தது யார் சொல்றீங்க? மலேசியாவிலிருந்து பேசுறீங்க, சொல்லுங்க. எனக்கு ரெண்டு நாள் முன்னுக்கு சரியான சளி ஐயா, இங்க மலையா இருக்கவும் சளி பிடிச்சிருச்சு. சரி, சோ நான் அந்த கவலி காலமும் சூப்பர் சூப்பர் சளிக்கு அது ரெண்டையும் செஞ்சய்யா. அப்புறம் வந்து ஆன்மன தியானத்துல போயிட்டு எனக்கு குணமாயிருச்சு, அந்த பிரார்த்தனையும் போட்டேன், மறுநாளே எனக்கு சரியாயிருச்சு ஐயா. அந்த தேவி மலேசியாவிலிருந்து அந்த ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, அதை என்ன செய்யலாம் பார்த்து சூண்டி வர்மம் கவுளிக்காலத்தை ஆக்டிவேட் பண்ணி ஆழ்மனதுக்குள்ள போயிருக்காங்க. அவங்களுடைய ஜலதோஷம் மூக்கடைப்பு மறுநாள் தான் காவலியா இருந்தால் அப்பவுமே ஆகணும். வாழ்த்துக்கள் தேவி, நன்றி. அடுத்து சொல்லுங்க ஐயா. ராசேகர்
ஐயா சொல்றேங்க ஐயா. வணக்கங்கய்யா, வணக்கங்கய்யா. சொல்லுங்க. டயர்டா வந்தாருங்க ஐயா. சரி, அவருக்கு ஏதோ மருந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டாரு. நானும் ஏதோ சில மருந்துக்கு ஆயுர்வேதிக்கு சித்தால ஒன்னு ரெண்டு கொடுத்தாங்கய்யா. சரி, வர்மம் பண்ணங்கய்யா. சோல்வ வர அஞ்சு நிமிஷம் நீங்கிடுச்சு, பரவாயில்ல, ஒரு 50% ரிகவரி ஆச்சுன்னாருங்க. சரி, அதுக்கப்புறம் ஐயா ஆமை வர்மத்தையும் சில பேருக்கு தூண்டினாங்க ஐயா, இருக்குன்னு சொல்லிட்டு வர்மத்தையும் தூண்டினேன். அது உடனடியா ரிசல்ட் கிடைக்காது இல்லைங்களா, அதனால அற்புதமானது. அதாவது டயபெட்டிஸ் அழகா குறையும், இது ஆமை வர்மம். இதுதான், இதை வச்சுட்டு இப்படியே கிளாக் வைஸ்ல ஒரு 11 தடவை, ஆன்டி கிளாக் வைஸ்ல 11 தடவை, இப்படி முன்னால ஆமை வர்மம். இதுதான், வலது கையிலேயே வலது காலில் வைங்க, இடது கையில் இடது காய் வலு வைங்க, காலினுடைய சென்டரில் இப்படி வச்சு தேய்ங்க. சுக்கருக்கு ஒரு அற்புதமான மருந்து இது ஆமை வர்மம். டயபெட்டிஸ்காரங்களுக்கு அவங்க சும்மா வீட்டில் இருக்கும்போது ரெண்டு தொடைகளையும் இப்படி அமைக்கிக்கிட்டே இருந்தால் போதும், டயபெட்டிஸ் 100%க்கு 100 குறையும். ஆமை வர்மம் அப்பேற்பட்ட ஒரு மர்மம், ஒரு நோய் தீர்க்கும் ஒரு மந்திர கலை, வர்மக்கலை விட மந்திர கலை. ரைட், ராஜசேகர் நன்றி. ஐயா, இந்த ஒரு மணி நேர கிளாஸ்ல தேவி மலேசியாவிலிருந்து பேசினாங்க, முருகேசன் பேசினாரு, ராஜசேகர் பேசினாரு. ஒவ்வொருத்தர் வர்மக்கலை மூலம் என்னென்ன குணப்படுத்தணும், ராஜசேகர் சொன்னாரு ஆமை வர்மத்தை தூண்டி நான் டயபெட்டிஸை ஒருத்தருக்கு குணப்படுத்தேன்னாரு. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க செஞ்ச வர்மங்களை காட்டினாங்க. இது மாதிரி எல்லாருமே இதை இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லாருமே வர்ம தூண்டல் மூலம் நிறைய உடல் குறைகளை சரி பண்ணலாம். நீங்கள் எல்லோரும் வாங்க, ஒவ்வொரு சனிக்கிழமையும் 9 to 10 இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிடுங்க. நாங்கள் எந்த விதமான அந்த பிரதிபலன் எதிர்பார்க்கலை, பணம் வாங்கலை. நீங்கள் வாங்க, உங்கள் உடம்புகளை நல்ல முறையில் பாதுகாத்துக்கலாம். மற்றவங்களுடைய உடம்புகளையும் பார்க்குறதுக்கு இது பயன்படும். மறுபடியும் இதை விட ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை இவ்வளோனா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுக்கு அடுத்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.